ஆலந்தூர் பல்லாவரம் முடிச்சுட்டு இப்ப தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கு. இருந்தாலும் முதல்ல இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய எழுச்சியான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய ஒருத்தர் பேருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதற்காக நீங்க அத்தனை பேரும் அமைதி காத்தீங்க பாத்தீங்களா. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. இதுக்கு பேர் தான் திராவிடமான அரசு. இதுக்கு இதைத்தான் நமக்கு தங்கள் பெரியாரும் தொடரின் அண்ணாவும் முத்தமங்க டாக்டர் கலைஞரும் இனமான பேராசிரியர் தாத்தாவும் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த மரியாதை. அனைத்து மதத்தினரும் சமம், அனைவரும் சமம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய திராவிட கொள்கை. இதுக்கு பேர் தான் சமூக நீதி. இருந்தாலும் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, இவ்வளவு சிறப்பான வரவேற்பு. நாங்க வந்து கிட்டத்தட்ட 6:45 வந்திருக்கணும். உங்களெல்லாம் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் பார்க்க வச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒன்றும் வேணும்னு எதுவாக வரல. ஆலந்தூர் தொகுதி, அதே மாதிரி ஆலந்தூர் முடிச்சுட்டு பல்லாவரம் முடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது வர்ற வழியிலெல்லாம் பொதுமக்கள் கழகத்தினர் கூட்டணி கட்சியினர் தான் வண்டியை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி வாழ்த்தி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, 40-40 திமுக கூட்டணி ஜெயிக்க போகிறீங்க வாழ்த்தி அனுப்புறதுனால வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா முடிவு பண்ணிட்டீங்களா? தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டா மாற்றவே முடியாது. தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சொந்தம் எந்த சொந்தம் சத்தமா சொல்லுங்க. எந்த சொந்தம் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. எந்த சொந்தம் உதயசூரியன் சின்னத்துல வர்ற April 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். நம்முடைய கழக வேட்பாளர், கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலருடைய பெயரு, அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெற்றி சின்னம் உதயசூரியன். அது பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா நீங்க அங்க போடுற ஓட்டு நரேந்திர மோடிக்கு விற்கிற ஓட்டு. சென்ற முறை செய்வீங்களா? சென்ற முறை இதே மாதிரி பிரச்சார கூட்டத்திற்கு நான் வந்தேன், பிரச்சார பணிகளில் ஈடுபட்டேன். அப்பொழுது நம்முடைய கழக வேட்பாளர், கழக பொருளாளர் அவர்களை கிட்டத்தட்ட 5,08,000 வாக்கு வித்தியாசத்துல இமாலய வெற்றியை பெற்றுக் கொடுத்தீங்க. அதற்கு முன்னேற்றிலே என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் இருக்கு. ஏன்னா போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க, இன்னைக்கு தனித்தனியா அணி அணியா பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. அதனால இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? போன முறையே 5,00,000, குறைந்தது 7,00,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். அவர் எதிர்த்து யார் போட்டுக்கிட்டாலும் டெபாசிட் காலியாகி ஓடணும். செய்வீங்களா? அப்படி மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு சவாலாக வைக்கிறேன். நீங்க மட்டும் அண்ணன் டி.ஆர். பால் அவர்களை 7,00,000 வாக்கு வித்தியாசத்துல நான் பக்கத்துல சென்னையில நான் தங்கியிருக்கேன். நான் மாசம் 2 முறை ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து இங்க உங்களுடைய வேட்பாளரோட சேர்ந்து, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோட சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கான அந்த பணிகள்ல நான் ஈடுபடுவேன். நான் நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன். நான் வாக்குறுதி கொடுத்தா கொடுத்ததுதான். ஏன்னா நான் கலைஞர் போறேன், சொன்னதான் செய்தேன். இப்போ நீங்களும் கலைஞருடைய பேரங்கள், கலைஞருடைய கொள்கை பேரங்கள், பெரியாருடைய கொள்கை லட்சிய பேரங்கள், நீங்களும் சொன்னதான் செய்வீங்களா? வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா? பார்ப்போம். 7,00,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் 4ஆம் தேதி தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டே இருப்பேன். 7,00,000 கம்மியா வச்சுன்னா சரி பார்ப்போம். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது அண்ணன் எஸ்.ஆர். ராஜா அவர்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன். அண்ணன் அவர்களை கிட்டத்தட்ட 37,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய
வெற்றியை நீங்க கொடுத்தீங்க. அதற்கும் இந்த நேரத்துல அந்த வெற்றிக்கும் காரணம் நீங்க தான். அதற்கும் இந்த நேரத்துல உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாடாளுமன்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு இந்த 5 வருடங்கள்ல செஞ்ச சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகின்றேன். மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியினால் தாம்பரம் ரயில்வே நிலையம் 3வது பெரிய ரயில்வே முனையமாக மாற்றப்பட்டுள்ளது. தேஜாஸ் விரைவு ரயில் தாம்பரத்தில் நின்று செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடப்பேரி ஆழித்தலாவர் நலப்பள்ளிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழியர் விடுதி முதன்முறையாக இங்கு கட்டப்பட்டுள்ளது. அதே போல வாக்குறுதிகள், இது அவர் செஞ்ச சில பணிகள் சாதனைகளை நான் சொன்னேன். இந்த நேரத்துல கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார். தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வாக்குறுதி கொடுப்பார். சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி முடிப்பார். அவருடைய வாக்குறுதிகள் இந்த பகுதிக்கு, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு, தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள், தாம்பரம் அரசு மருத்துவமனையை ரூபாய் 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தாம்பரம் பட்டம் தீர்க்கன்காரனை ஏறி புனரமைப்பு ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி விரைவில் செய்து முடிக்கப்படும். செம்பாக்கம் ஏரியிலிருந்து மழை வெள்ள உபரி நீர் நன்மங்கலம் ஏரிக்கு செல்வதற்கான பாதையில 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய கால்வாய் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். மீனம்பாக்கம் முதல் இளம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் தலைவர் அவர்கள் செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரு சிறிய உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுவேன். சென்ற 2021 நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஜெயிக்கு வச்சு முதலமைச்சர் நாட்கள் உட்கார வச்சாங்க. அப்ப என்ன நிலைமைன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். கொரோனா 2வது தொற்று பேரலை, கோவிட் தொற்று. அப்ப ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த பக்கம் எட்டி பார்த்தாரா? தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வந்தாரா? என்ன பண்ணுவாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க, கதவை தாக்கல் போட்டுங்க, சீல் வைங்க, நீங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா, தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வோம், தடியடி நடத்துவோம், யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஊசி கேட்டோம், கோவாக்சின் ஊசி கேட்டோம், கொடுத்தாரா? அதை தயாரிப்பதற்கான உரிமையும் கேட்டோம், அதையும் கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மட்டும்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாரும் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, அந்த தட்டுல ஒளி எழுப்புங்க, அந்த ஒளி எழுப்புனீங்கன்னா கோவிட் கொரோனா பயந்து போய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையாம்மா? உண்மையா சொல்லுங்க, அதுல எத்தனை பேர் நீங்க பண்ணீங்க? சில பேர் பண்ணிருப்பீங்க, பண்ணல. அவரு ஒன்றிய பிரதமர் அப்படி பண்ணாரு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அப்பதாம்மா நடிகர் விவேக் அவர்கள் கோவிட் ஊசி போட்டுக்கிட்டு 2வது நாள்ல அவர் இறந்துட்டாரு. அது கோவிட் ஊசினாலே கிடையாது, அவருக்கு மருத்துவ காரணங்கள் இருந்துச்சு. அதனால எல்லாருமே பயந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நடிகர் இறந்துட்டாருன்னு எல்லாருமே பயந்துட்டாங்க. யாருமே ஊசி போட்டுக்க முன்வரல. நம்முடைய தலைவர் அவர் என்ன பண்ணாரு? ஊசி போட்டுக்கிட்டு, ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நம்முடைய கழக தலைவர் அவர்கள், தமிழக முன்வர் அவர்கள். அது மட்டும் இல்லாம பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல போய் அந்த வார்டு, கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க அந்த மருத்துவ அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே தைரியமான முதல்வர் ஒருத்தர் இருக்காருன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க கோவிட் ஊசி போட்டுக்க பயந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்தது யார் தெரியுமா? எடுத்துக்காட்டா இருந்தது யார் தெரியுமா? ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தது யார் தெரியுமா? எந்த மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. நீங்க தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்தீங்க. கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் அதுலயும் தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கு வழிகாட்டுறது நீங்க தான். தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அதன் பிறகுதான் வேற அடுத்தடுத்த மாநிலங்கள்ல கோவிட் ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. எனவே அந்த பெருமை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் சேரும். அப்போ கடும் நிதி நெருக்கடி,
அனைத்து எதிர்கட்சி தலைவர் எல்லாம் சொன்னாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து முதல் 5 கையெழுத்து போட்டாங்க. முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து என்னென்ன போட்டாரு, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? இப்ப நான் ஒரு 7-8 நாளா அதே நான் ஆட்டுக்குட்டியா அது வேணாம் பிரியாணி வச்சுக்கோ ஆட்டுக்குட்டிலாம் வேணாம் அந்த அளவுக்கு வருத்தில் அது அது வேணாம்ப்பா அது முடியுது அது முடியுது வேணாம் அது வேணாம்ப்பா பிரியாணி வச்சிரு. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா? இப்போ நான் தொடர்ந்து 8-7 நாளா வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் சென்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் ஓடுது. நீங்க தான் ஓனர்ஸ், பஸ் ஓனரே நீங்க தான். எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் மூலமா. அதாவது ஆண்கள் நம்ம கத்துக்கணும், அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தினா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத பெண்கள் கிட்டதான் மகளிர் கிட்டதான் நம்ம கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன், நான் மகிழ்ச்சியாக சொல்லல உண்மையாக சொல்றேன். ஏன் தெரியுமா, இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணம் இல்ல பேருந்து திட்டம் இருக்குல்ல, அதுல மகளிர் எத்தனை முறை தெரியுமா பயணம் பண்ணிருக்கீங்க, எத்தனை முறை தெரியுமா பயணம் பண்ணிருக்கீங்க, 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க. 460 கோடி முறை. நான் இது நகைச்சுவைக்காக சொல்லலம்மா, அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அரசு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துதுன்னா அது அதிகம் பேர் உபயோகப்படுத்தினா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி, பெண்களுக்கு கிடைத்த வெற்றி. பெண்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுங்கம்மா, பெண்கள் ஒவ்வொருத்தரும் அந்த திட்டத்தின் மூலம் மாசம் 850 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் சேமிக்கிறீங்களா இல்லையா? சேமிக்கிறீங்க. இது கலைஞர் அவர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன திட்டம் உடனே நிறைவேற்றினார். இப்போ இந்த பஸ் இருக்குல்ல பிங்க் பஸ், அதை யாரு பிங்க் பஸ் தான் கூப்பிடுறது இல்ல, நம்முடைய தலைவர் பேரை சொல்லி செல்லம்மா ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் மக்கள் மத்தியிலும் மகளிர் மத்தியிலும் போய் சேர்ந்திருக்கு. இன்னொரு திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், அதை தந்தார் தலைவர் அவர்கள். இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா, பெண்கள் படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிவதற்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் உடைச்சு தடையா எரிஞ்சதுதான் தந்தை பெரியாருடைய சமூக இயக்கம். பெண்களுக்கு சொத்துல தமிழர்கள் கொடுத்தது யாரு, டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். பெண்களுக்கு முதல் முதல்ல பெண்களுக்கு சொத்துல சமூகம் கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதோட நிக்கல, நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணாரு, பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், பள்ளிக்கூடத்துல படிச்சா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், பத்தாவது மேற்கல்வி படிச்சா பத்தாவது வேலைக்கு போனோம், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு புதுவை பெண் திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்தினா. அந்த திட்டம் என்னன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பெண்கள் உயர்கல்வி காலேஜ் போய் படிச்சா, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாதம் மாதம் அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் வரவு வச்சார். இது வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க, மாசம் மாசம் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்ப தலைவர் அவர்கள் ஆண்களுக்கு, இப்ப பார்த்தா பெண்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சாங்க. உடனே தலைவர் என்ன பண்ணாரு, இந்த முறை தமிழ் புதல்வன் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு எப்படி பெண்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் அதே மாதிரி ஆண்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னொரு திட்டம் இருக்குமா, இதுவும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், சொல்லவே இல்லை. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலையில 6:30-7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு காலையில எந்திரிச்சு குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு டிஃபன் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. அனுப்பிச்சிருவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க போயிட்டு அப்படின்னு. ஆனா வேலைக்கு போயிட்டு என்ன யோசிப்பாங்க, குழந்தைய அனுப்பிச்சமே சாப்பிட்டானா, பசி மயக்கத்துல இருப்பானே, படிச்சானா, ஸ்கூலுக்கு போனானா அப்படின்னு கவலையில இருந்தாங்க. அதை போக்குறதுக்காக ஆரம்பிச்சதுதான் முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டு உணவு திட்டம். ஒரு ஒரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 18 லட்சம் மாணவர்கள் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல சாப்பாடு தரமான உணவு, அதன் பிறகுதான் கல்வி. இப்போ பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டுறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு,
என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி என் குழந்தைக்கு கல்வியை கொடுக்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க. நம்ம சொல்றோம்ல திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோம்ல, கேக்குறாங்கல்ல அதான் திராவிட மாடல் அரசுன்னு. இதுதான் திராவிட மாடல் அரசு, அனைவருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசு, அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டம் இருக்குல்ல, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இப்ப பக்கத்து மாநிலம் கர்நாடகா தெலுங்கானால இருந்து வந்து இந்த திட்டத்தை எவ்வளவு எப்படி இவ்வளவு சிறப்பா செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு போய் ஆய்வு செஞ்சு அந்த மாநிலங்கள்லயும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசுக்கு கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது. இதுல எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னா கை தூக்குங்க. முக்காவாசி பேருக்கு வந்திருக்கா? சரி, நான் ஒன்னு சொல்றேம்மா, இது கிட்டத்தட்ட 1,60,00,000 மகளிர் தான் விண்ணப்பிச்சாங்க, அதுல 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் 45,00,000 பேர் தான் கொடுக்கணும். இது ஒரு பெரிய திட்டம், மிகப்பெரிய திட்டம், அவ்வளவு சுலபமா கொடுத்துட முடியாது, அதுக்கு நிறைய வெரிபிகேஷன் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இருக்கு. கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது தேர்தல் நடைபெற சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல கண்டிப்பா அந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு 1,11,00,000 பேர் கொடுத்தாரு. அப்ப 1,60,00,000 பேருக்கு முதலமைச்சர் கொடுக்க தெரியாதா? கண்டிப்பா கொடுப்பார். அந்த குறைகள் தீர்க்கப்பட்டு விரைவில் அந்த 1,60,00,000 பேருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ நாம செஞ்ச சாதனைகளை, நம்முடைய திட்டங்களை பத்திலாம் நான் சொல்றேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒன்றிய பிரதமர், அவர் பேர் என்ன? அவருக்கு நான் இன்னொரு பேர் வச்சிருக்கேன், சரியா? இனிமே உங்ககிட்ட தான் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இனிமே அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? இனிமே அவர் பேர் அது கிடையாது, இனிமே அவர் பேரு இதுதான் திரு ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. 29 பைசாங்கிறது செல்லா காசு தான், ஜூன் 4 தேதிக்குனால அவர் செல்லா காசு தான். ஏன் தெரியுமா? இனிமே உங்ககிட்ட கேட்டுக்கிறது அவரோட பேரை மிஸ்டர் 29 பைசா தான் நீங்க கூப்பிடணும். அதற்கு ஒரு காரணம் இருக்கு, நான் காரணத்தை சொல்லிடுறேன். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரி கட்டுறோமா? எல்லாருமே வரி கட்டுறோம். நம்ம 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி அவங்க எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. குஜராத்ல வெளில வந்தோடனே அடுத்த நாளே போய் இழப்பீடு கொடுக்கறாரு. நான் கேட்கறேன், தமிழ்நாட்டுல சென்னையில சென்ற டிசம்பர் மாதம் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு? திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பாதிக்கப்பட்டுச்சுல. நான் வந்து இங்க பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சேன். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு. நான் நெல்லை தூத்துக்குடியில போய் 10 நாள் தங்கியிருந்தேன். நான் மட்டும் இல்ல, களத்துல முதலமைச்சரே உட்கார்ந்தாரு, களத்துல முதலமைச்சர் நின்று பணிகளை மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்ல, அனைத்து அமைச்சர்கள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே உட்கார்ந்து மக்கள் பணியை செஞ்சோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? வந்து எட்டி பார்த்தாரா? எக்ஸாம் போயிருப்போம், எட்டி பார்த்தாரா? நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா, 22 குழந்தைங்க இருந்துச்சு, 22 குழந்தைங்க. 2017 அனிதான்ற குழந்தை, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற ஒரு பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா. 1,200க்கு 1,176, 1,200க்கு 1,176 அவ்வளவு எடுத்த பொண்ணு, அந்த மார்க் எடுத்த பொண்ணு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிச்சு நீட் தேர்வு எழுதி வேணான்னு. அனிதாவோட நிக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய குரம்பேட்டையில இருக்கக்கூடிய ஜெகதீசன், ஜெகதீசன் பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு காசு இல்ல, அதனால என்னால் டாக்டர் ஆக முடியாது, அதனால அந்த வருத்தத்துல நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சு இறந்துட்டான். இறந்து போன 22 குழந்தைங்களுடைய வீட்டுக்கு போன நான் மருத்துவமா எல்லார் வீட்டுக்கும் போய் துக்க விசாரிச்சேன். ஜெகதீசன் இறந்து அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகும் ஆசைப்பட்டான், அவனுடைய டாக்டர் கனவு பொய்யாயிடுச்சு, அவன் இறந்துட்டான், துக்கம் தாங்காம நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு திரு செல்வசேகர் அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கோம்.
நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கு நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படும், விலக்களிக்கப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சிஏஏ சட்டம், நம்முடைய 10 வருஷத்துல அடிமை அதிமுக ஆட்சி பாஜகவோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகங்கள் என்னென்ன, சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போது யாருக்கு கூட இருந்து ஆதரிச்சது, எடப்பாடி கிடையாது, பாதம் தாங்கி, பாதம் தாங்கி பழனிசாமி யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துருவாரு, யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துருவாரு, மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவாரு, திரு அமித்ஷாவை பார்த்தா படுத்துப்பாரு, குப்பை படுத்துப்பாரு, சசிகலாவை பார்த்தா தவழ்ந்து தவழ்ந்து போவாரு, குழந்த மாதிரி இன்னைக்கு சொல்றாரு, ஆமா நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் போனேன், என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்கறேன், தவழ்ந்து தவழ்ந்து போய் அந்த அம்மா காலை வாரி விட்டீங்களே, இப்ப திருப்பி தவழ்ந்து வந்து போய் அந்த அம்மா காலை பிடிக்க முடியுமா, இட்டி உதைக்கல அந்த அம்மா, ஏன்னா அந்த அளவுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாரு, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆயிட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த அம்மா காலையை வாரி விட்டார், கேட்டாரு நீ என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டாரு. சிஏஏ சட்டம் வரும்பொழுது அதிமுக ஆதரிச்சது, ஆனா திமுக எதிர்த்தது, சிறுபான்மை மக்கள் நம்ம பக்கம் நம்ம நிற்போம் அப்படின்னு. நான் இன்னும் பெருமையா சொல்றேன், என்னுடைய பொது வாழ்க்கையில 2018 ஆம் ஆண்டு முதன் 2019 ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா, இந்த சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை வரும்போது கிழிச்செறிஞ்சு ஒரு நாள் முழுக்க கைது செய்யப்பட்டு நான் சிறைவாசத்தில் இருந்தேன். அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது அதை ஆதரிச்சது யாரு, அடிமை அதிமுக. பாராளுமன்றத்துல பாட்டு பாடினாங்க, என்ன பாட்டு, ஞானம் இல்லையா, காஷ்மீர் நல்ல காஷ்மீர்னு பாட்டு பாடினாங்க அதிமுக எம்பிக்கள். ஆனா அப்போ நம்ம அதை எதிர்த்தோம். அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம், அதை ஆதரிச்சது யாரு, அடிமை அதிமுக. இப்படி நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை அனைத்தையும் விட்டு கொடுத்ததுதான் ஒன்றிய பாஜகவுடைய அடிமைகள் இந்த அதிமுக. இன்னைக்கு திரு மோடி அவர்கள் சொல்றாரு திமுக தலைவருக்கு திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தூக்கம் போச்சு அப்படின்னு. ஆமா தூக்கம் போச்சு, நாங்க தூங்க மாட்டோம், உங்களை வீட்டுக்கு April 19 வாக்களிச்சு June 4 வீட்டு கடத்துற வரைக்கும் ஒவ்வொரு திமுக தொண்டரும் தூங்க மாட்டோம், நாங்க உங்களை June 4 வீட்டுக்கு போய் உங்களை நல்லா தூங்க வச்சுட்டதுக்கு அப்புறம் நாங்க தூங்குறோம், சரியா? இத நீங்க மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா. அதே மாதிரி சிஎன்பி அறிக்கை, அவர் சொல்லுவாரு நாங்க நல்லா ஊழலற்ற ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு. சிஏஜி அறிக்கைன்னு இருக்குமா, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்க அவங்களுடைய வேலையே வந்து தணிக்கை குழு, ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவு கணக்கில் தணிக்கை செய்கின்ற ஒரு குழு, இவ்வளவு வரவு செலவுக்கான காட்டுறீங்களே அதற்கான வேலையை செஞ்சிருக்கீங்களான்னு தணிக்கை செய்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல, 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல, 280 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சிருக்கு, எவ்வளவு தெரியுமா கணக்கு கட்டியிருக்காங்க, 250 கோடி ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு. அதே மாதிரி இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டமா, அதுல இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து கால் போய் மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க, வாய் மூடி மௌனமா நம்முடைய 29 பைசா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப 10 நாளா, இது வரைக்கும் 10 வருஷமா வரவே இல்லை இந்த பக்கம், ஆனா 10 நாளா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு பக்கமே, நான் சொல்றேன் சவால் வர்றேன், நீங்க வந்து அடுத்து 22 நாள் இங்கே தங்குங்க, உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில கூட உங்களால வெற்றி பெற முடியாது, உங்க மேல இருக்க நம்பிக்கையில சொல்றேன். வருகின்ற June 3 யாரோட பிறந்த நாள், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள், 8வது பிறந்த நாள், 100 ஆண்டு, 101ஆம் ஆண்டுல முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பிறந்த நாள் பரிசா என்ன இருக்கும், போன முறை போன நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தமிழ்நாடு 40க்கு 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை அவருக்கு பரிசா நம்ம கொடுக்கணும், செய்வோமா, நிச்சயம் பண்ணுவீங்களா? நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன், பேசியிருக்கேன், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன், பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், நான் செய்ய போற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன், செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன், நான் போயிருவேன், அடுத்த தொகுதிக்கு போயிருவேன்,
அடுத்த 22 நாள் தமிழ்நாடு முழுக்க சுத்தி போறேன். அடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் வராங்க, அவங்களும் வந்து உங்களை சந்திப்பாங்க, இதை விட சிறந்த கருத்துக்களை சொல்லுவாங்க, அவரும் அடுத்த தொழில் போயிடுவார். ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு. அந்த பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து 19 அவங்களை வாக்குச்சாவடி கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல அந்த TR தலைவர்களுக்கு வாக்களிச்சு June 4 எதிர்த்து போட்டியிட்டவும் டெபாசிட் காலி அப்படிங்கிற நிலைமைய நீங்க தான் உருவாக்கணும். செய்விக்கலாம், நிச்சயம் நம்பலாமா? உங்களெல்லாம் அன்போடு கேட்கிறேன், அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரித்தா சொன்னா முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பூர் உதயசூரியன், 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.